हलो फ्रेंड्स वाग वलमुडन इनकी नम्ब पाकपो रेसिपी रोम इंट्रस्टिंग बेबी पोटेटो ग्रेवी पसंगलुक रोम पिड़िच्चा डिश वांगा रेसिपी एपड़ी पाकला इंगा बेबी पोटेटोव कुकर ला और मूनु विसिल वच्ची तोल ला उरुच्ची एड़त्तु वच्चिरुका इदला नम्ब और स्पून अलव मिलगातूल और 1/2 स्पून धनिया पुड़ी अरे स्पून अलवुक मंजा पुड़ी इदे सेत्तु नल्ला कलंदुट्टु और 15 मिनट्स इदे नल्ला ऊरा वच्चिडलाम உருளைக்கிழங்கு ரெடி ஆறதுக்குள்ள இதை நம்ம அரைச்சிடலாம் 4 தக்காளி 1 இன்ச் இஞ்சி 2 பச்சை மிளகாய் இதை நல்லா மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சு எடுத்து வந்துடலாம் நான் இப்ப கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் நம்ம மாரினேட் பண்ண உருளைக்கிழங்கு அதல சேர்த்துடலாம் स्टव सिम वी ना तिरपी तिरपी मुर मुर ना वरतेकल इलाक अत बर्नर को मतर नम्ब सैमलटेनियसा ग्रेवि पड़ीना सर इन विड इेबी पोटेटो वो ना उपल मरद उप्पुम सेत्तु पोट्टुकोंगा एण्णैयिल इप्पो जीरकम सेत्तुक्कलाम स्टव्व सिम्ल वच्चिक्किट्टु धनिया तूळ सेर्क्कलाम 1/2 स्पून धनिया तूळ 1 स्पून मिळगाय तूळ अरै स्पून मंजल तूळ இது ஒரே ஒரு நிமிஷம் எண்ணெயில வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சு வச்ச கிரேவியை சேர்த்துடலாம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் கிரேவியை இதல சேர்த்துடலாம் இது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ள நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடும் இப்போ நம்மளோட கிரேவி நல்லா திக்க ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருது இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்திருக்கோம் அதனால கவனமா உப்பு போடணும் இது இப்போ கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதல நம்ம வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ 2 मिनट्स கொதிக்கட்டும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இதல ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேக்கறேன் எங்க வீட்ல காச்சின பசும்பாலோட 7 அத சேக்கறேன் இது ஆப்ஷனல்
சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுத்து. இப்போ நம்மளோட பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுத்து. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.